Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இட்லி பொடி பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல 1ல இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதல 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு 12ல இருந்து 15 அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்ப அதலயே ஒரு அரை கப் அளவுக்கு கறுவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறுவேப்பிலையை சேர்த்துட்டு அது நல்லா பொரியற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கறுவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இத எல்லாத்தையும் நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ அதே panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, நீங்க வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எள்ளுல இருந்து நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதையும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே panல 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிட்டு நல்ல கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கலாம். இப்போ நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனியா எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறின எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திக்கோங்க. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.